அனைவருக்கும் வணக்கம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு இயல் ஐந்தில் உள்ள தெய்வமணி மாலை என்னும் செய்யுள் பகுதியை இப்பொழுது காணலாம் தெய்வமணி மாலையினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொன்னால் ராமலிங்க அடிகள் ராமலிங்க அடிகளை பற்றி அறியாதவர் யாரும் இருக்க மாட்டாங்க அவருடைய தோற்றம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்டோபர் ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு மறைவு ஜனவரி முப்பது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு இவர் சிதம்பரத்தை அடுத்துள்ள மருதூரில் பிறந்தவர் சிறு வயதிலேயே கவி பாடும் ஆற்றல் கொண்டவர் இவர் இயற்றிய திருவருட்பா ஆறு திருமுறைகளை கொண்டது ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பாடல்களை தொகுத்து கொண்டுள்ளது இவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற கூற்றுக்கு சொந்தமானவர் அதாவது நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த மனிதன் வருத்தப்படுறோம் அப்படின்னு சொல்லி தான் நாம் வந்து வருத்தப்படுவோமே தவிர ஆனால் இங்கே வள்ளலார் வாடிய பயிர் பயிர் வந்து வாடி இருப்பதை பார்த்து தன் தன்னுடைய மனம் வாடியதாக என்ன பண்ணியிருக்காரு கூறியிருக்காரு அப்போது இந்த திருவருட்பால் ஐந்தாம் திருமுறையாக இருக்கக்கூடிய தெய்வமணி மாலை என்பது நம்முடைய பாடப்பகுதி இந்த தெய்வமணி மாலையில் எதை பற்றி கூறப்படுகிறது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்கலாம் சென்னையில் உள்ள கந்த கோட்டத்து முருகப்பெருமானினுடைய அருளை பெறுவதற்காக பாடப்பட்டது தான் எது அப்படின்னா இந்த தெய்வமணி மாலை சென்னையில் கந்த கோட்டத்து முருக மீது மிகுந்த பக்தி கொண்ட ராமலிங்கம் பிறகு அங்கிருந்து வடலூர் சென்று வடலூரில் சத்திய தரும நிறுவினார் நிறுவி ஒலி வழிபாட்டை முன்னெடுத்து சடங்குகள் இல்லாத ஆன்ம நெறியை நிலைநிறுத்தியவர் இவருடைய சத்திய தர்மசாலையில் பசித்தவருக்கு இன்றும் உணவு வழங்கப்படுகின்றது இவர் ஒலி வழிபாட்டை மட்டுமே விரும்பி மக்களிடம் சமரசம் ஏற்பட வேண்டும் என்று பாடுபட்டவர்களுள் ஒருவராக குறிப்பிடத்தக்கவராக கருதப்படுகின்றார் இப்போ நம்முடைய பாடல்ல கந்த முருக வேலிடம் ராமலிங்கர் வேண்டுவதாக எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுவதாக அமைந்துள்ள பாடலே இது பாடலுக்குள்ள போகலாம் வாங்க ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் அதாவது ஒருமையுடன் அப்படின்னு சொன்னால் ஒரு மனதுடன் நினது அப்படின்னு சொன்னால் உன்னுடைய திரு மலர் அடி திரு மலர் போன்ற அந்த பாதம் பாதத்தை நினைக்கின்ற நினைத்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்களுடைய உறவு எனக்கு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசக்கூடியவர்களுடைய உறவு எனக்கு சேராமல் இருக்க வேண்டும் பெருமை பெரும் நினது புகழ் பேச வேண்டும் பெருமை பெறும் நினது புகழ் அப்படின்னா பெருமையுடைய உன்னுடைய புகழை நான் பேச வேண்டும் பொய்யாமை பேசாதிருக்க வேண்டும் பொய் நான் பேசாதிருக்க வேண்டும் பெரு பிடித்தொழுக வேண்டும் பெரிய வழிகளை நான் பிடித்து பின்பற்ற வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மதம் என்று சொல்லக்கூடிய பேய் என்னை பிடியாமல் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் அடுத்தது மறுவு பெண் நாசை மறக்கவே வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசை அப்படின்னு சொன்னால் கூடி வாழக்கூடிய பெண்களின் மேல் இருக்கக்கூடிய ஆசை மறக்க வேண்டும் உன்னை நான் மறவாது இருக்க வேண்டும் அடுத்தது மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் மதி வேண்டும் மதினால் எனக்கு அறிவு வேண்டும் உன்னுடைய கருணையும் எனக்கு வேண்டும் நின் கருணை வேண்டும் அதே நேரத்தில் நிதி வேண்டும் நிதி அப்படின்னா செல்வமும் வேண்டும் நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும் நோயே இல்லாத ஒரு வாழ்வில் நான் வாழ வேண்டும் எனக்கு வந்து நோயே என்ன ஆகக்கூடாது இருக்கக்கூடாது அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும் தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் ஓங்கு மோங்கு கந்தவேலே தரும மிகு தருமங்கள் மிகுந்து இருக்கக்கூடிய சென்னையில் கந்த கோட்டத்துள் கந்த கோட்டம் என்ற இடத்தில் வளர்த்தலம் ஓங்கும் வளர்ந்து இருக்கக்கூடிய கந்தவேலே முருகனே தன்முக தூய்மணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே தன்முக தூய்மணியே அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய முகத்தை உடையவனே சண்முக தெய்வமணியே அப்படின்னு சொன்னா எல்லா தெய்வங்களுக்கும் மணி போன்றவனே எனக்கு நான் கேட்டதை அருள்வாயாக என்று ராமலிங்கர் முருகரை பார்த்து பாடக்கூடிய பாடலாக இது நமக்கு அமைந்துள்ளது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்